சற்றுமே எடுக்காது. சரவண பெருமாள், ஒரு பக்கம் வந்து அரசு வந்து மத்திய அரசோட நிறைய சேலஞ்சிங்கை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. உதாரணத்திற்கு அவர் கூட குறிப்பிட்டார், இப்போ குஜராத்துக்கு ஒரு பெரிய நிறுவனம் வருதுன்னா அந்த நிறுவனத்துக்கு மத்திய அரசு சப்சிடி கொடுக்குது, ஏன் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேட்டுக்கு அப்படி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். இன்னொரு பக்கம் இந்த பயணங்கள் மூலமாக நாங்கள் இவ்வளவு முதலீடை ஈர்த்திருக்கிறோம், பயணம் மட்டுமல்ல தொடர்ந்து இங்கே நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு தொடர்ந்து இதை வந்து நாங்கள் ஒரு தொடர்ச்சியாக ஒரு டார்கெட்டை நோக்கி நகர்றதுக்கு தமிழ்நாடு அரசு பயணிக்குது அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? அனைவருக்கும் மாலை வணக்கம். நியூஸ் 7 குழுமத்தினருக்கும் நெறியாளர்களுக்கும் சக கருத்துறையாளர்களுக்கும் என்னோடய டெக்னீஷியன்களுக்கும் குறிப்பாக என்னை வந்து கொண்டு பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்த சாரதிக்கும் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோடய பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகள் என்று தெரிவிக்கிறேன். இப்போது தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா லோக்சபா எலெக்ஷனுக்கு முன்னாடியான நடவடிக்கைகள், இப்போதைய லோக்சபா எலெக்ஷனுக்கு அப்புறம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாக, அதாவது ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரில் இணைஞ்சு வேலை செய்கிறாங்களான்றது தான் என்னோட கருத்தப்படுது. ஏன்னா இப்போ ராஜ்நாத் சிங் ஐயா வந்தார், இங்கே காயின் ரிலீஸ் பண்ணாங்க. வாஜ்பாய் காலகட்டத்தில் கருணாநிதி அவர்கள் எப்படி ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்தார் அப்படின்றதெல்லாம் கோடிட்டு காமிச்சு, இன்றைக்கி வந்து ராஜ்நாத் சிங் அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் அமெரிக்கா செல்கிறார். முத்தமிழ் அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் போறாருன்னு அதையும் இதையும் கனெக்ட் பண்றீங்க. இப்போ கூட ஏதோ ஒரு ஃளைட்ல ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து அமெரிக்கா சொல்லி தான் ஆகணும். நாங்க அப்படி தான் பார்க்கறோம். நாங்க அப்படி தான் பார்ப்போம். நாங்க அப்படி தான் அந்த கருத்தை சொல்ல தான் வேணும். ஏனா அவர் வந்து முத்தமிழ் மாநாடை முடித்துவிட்டு தமிழக முதல்வர் வந்து அமெரிக்கா சென்றிருப்பது, குறிப்பாக இப்பொழுது அங்கே அமெரிக்காவில் எலெக்ஷன் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டம், அதெல்லாமல் இது வந்து சிறப்பான ஒரு வரவேற்கத்தக்க விஷயந்தான். இதில் வந்து தமிழகம் வந்து இப்போ கன்வர்ஷன் ரேட்டை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்க, கன்வர்ஷன் ரேட் ஆஸ்பெக்ட்டுக்கு நான் போகவே விரும்பலை. ஏன்னா குளோபலாக என்ன டேட்டா சொல்லுதுன்னா, நம்மளுக்கு வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் அதுக்கப்புறம் குளோபல் ரெசஷன், இப்போ வந்து உலகளாவிய அளவில் வந்து எல்லா இடங்களிலும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. சிங்கப்பூர் மூலமா தான் நிறைய வந்து ஹப்பு தான், அது வந்து அதான் ஹப்பாக வந்து ஏஷியாவுக்கு வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுல. என் உதாரணத்துக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் ரோஜர்ஸ் அப்படின்றவர் வந்து லீடிங் இன்வெஸ்டர், அதாவது நம்மளை BYD அப்படின்ற ஒரு கம்பெனி இங்கே கூட சென்னையில் இருக்குது, பியாண்ட் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கிளை தயார் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் ஒரே சார்ஜிங்கில் போகக்கூடியது. அவர் வந்து இன்றைக்கி வந்து அமெரிக்காவை வெக்கேட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து சிங்கப்பூரில் தான் வந்து தன்னுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை செட் பண்ணியிருக்கார். ஸோ ஜிம் ரோஜர்ஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இல்லை நீங்கள் அதை சொல்கிறீங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன், நான் பாயிண்ட்டுக்கு வரேன், அதுதான் நான் சொல்ல வரேன். குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வரது வந்து நம்ம வந்து இப்போ குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டை நடத்தியிருக்காங்க, நல்ல வரவேற்கத்தக்க விஷயந்தான். அதில் கன்வர்ஷன் ரேட் 60 வருது அப்படின்றத கோடிட்டு காமிச்சிருக்காரு, அதையும் நான் வரவேற்கிறேன், நான் குறையெல்லாம் சொல்லலை. இது வரவேற்கத்தக்க விஷயம், இது பாசிட்டிவான ஒரு பாயிண்ட்டை வந்து அங்கே அமைச்சர் வந்து தெளிவுபடுத்தியிருக்கார். கன்வெர்ட் ஆகும் அப்படின்றது சொல்கிறது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கும் பொதுவாக உலகளாவிய அளவில் ஒரு மெசேஜ், ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுத்துருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். நியர் அபவுட் 6.6 லாக் crore இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நாங்கள் அதில் வந்து 60% வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்றத டார்கெட் பண்ணியிருப்பது வரவேற்கத்தக்க விஷயம். இந்த நேரத்தில் வந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து அமெரிக்கா சென்றிருப்பது இன்னும் வரவேற்கத்தக்க விஷயம். நான் பிகட்ரான், அது இல்லாமல் ஃபாக்ஸ்கான் ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். நம்ம கலைஞர் ஐயா பீரியடில் வந்து 2006 11 உள்ளே வந்தாங்க. நீங்கள் அரசியல் விமர்சனத்துக்கு உட்பட்ட ஃபாக்ஸ்கான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது. ஏன்னா அன்புமணி ஐயா அவர்கள்லாம் பலமுறை அந்த மாதிரி மேடைகளில் பேசியிருக்கார் பொதுக்கூட்டங்கள்லாம். ஏன்னா இங்கே இருக்க என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் பிச்சை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் அப்படின்ற கோடிட்டு காமிச்சு அன்புமணி ஐயா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக அவரோட இது கிடையாது, அதை கோடிட்டு காமிச்சு அவர் என்ன சொன்னார்னா, இங்கே இங்கே நம்ம பேசுகிறோம் இல்லையா, சிறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னால், ஃபாக்ஸ்கானுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, வேல்யூ ஆடட் டாக்ஸஸே நீங்கள் தான் கட்டியிருக்கீங்க. அன்புமணி ஐயா அவர்கள் கோடிட்டு காமிச்சிருக்கார், வேல்யூ ஆடட் டாக்ஸஸே ஒவ்வொரு மொபைல் ரிலீஸ் ஆனதுக்கும்
ஃபாக்ஸ்கானுக்காக தமிழக அரசு கட்டியதாக தான் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அன்புமணி ஐயா அவர்கள். அந்த குற்றச்சாட்டுக்குள்ளே நான் போக விரும்பல, பட் ஆனால் இன்றைக்கி இருக்க எல்லாத்தையும் சொல்லி சொல்லிட்டு நீங்கள் போக விரும்பலைன்னா நீங்கள் போக விரும்புகிற ஒரு மேட்ரை ஆணித்தரமாக சொல்லுங்கள் சார். அதுதான் சொல்ல வரேன் நான். அதாவது அந்த பாயிண்ட்டெல்லாம் இருக்குது. ஃபாக்ஸ்கானை வரவேற்றது திமுக அரசாங்கம் நல்ல முயற்சி தான். அதற்கு பிற்பாடு அதிமுக அரசாங்கத்தில் வந்து தோய்வு ஏற்பட்டது. அது என்ன காரணங்களால் அப்படின்றத வந்து நம்ம வந்து ரொம்ப டீப்பாக இப்போ அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வரவேற்றிருக்காங்க. இப்போ வந்து இந்த கவர்மெண்ட்டுடைய 3 இயர்ஸ் அவங்க இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் கிளைமேட்டை டெவலப் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இது வர அதான் சொல்கிறேங்க. இப்போ 21% இந்த ஆவரேஜ் தான் நான் மார்க் பண்ணுறேன். 15-20% வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். ஏன்னா இது வந்து குளோபல் சினாரியோ, இங்கே மட்டும் நடக்கக்கூடியது கிடையாது. நீங்கள் என்ன தான் வந்து முயற்சிகள் மேற்கொண்டு வந்து கொண்டு இருந்தாலுமே உங்களுக்கு மிஞ்சி போனால் 30% தான் கன்வர்ஷன் ரேட் வரும். ஆகையினால தமிழகத்தை வந்து உற்று நோக்கி கொண்டு இருப்பதனால இப்போ வந்து பல ஆங்கிளில் இப்போ ஐயா சொன்னார் நம்மளுக்கு வந்து அங்கே வந்து மைக்ரான்ற எலக்ட்ரானிக் கம்பெனிக்கு வந்து அங்கே வந்து 50% சப்சிடி கொடுத்துருக்காங்க. ஏன் எங்கள் கலைஞர் பீரியடில் கொடுத்த சப்சிடி கொடுக்க என்னென்ன சப்சிடி கொடுத்தாங்க அதே மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அரசியலுக்காக சொல்லணும் அப்படிதான் சொல்லணும் சார். அது இப்போ கொடுத்தாதான் இவங்கெல்லாம் வருவாங்க, அது கொடுத்து தான் ஆகணும், அது வேற விஷயம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட், அதாவது குளோபல் சென்னையில் முடிஞ்ச பிறகு இங்கே வந்து அந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முடிஞ்ச கையோட அந்த இன்வெஸ்டார்கள்லாம் எங்கே போனாங்க தெரியுமா? குஜராத்துக்கு போனாங்க. ஏன்னா அங்கே வந்து வைப்ரன்ட் குஜராத்னு அடுத்த நெக் டு நெக் அடுத்த நாளே அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ அங்கே போனாங்க, அங்கேயும் இதே மாதிரி எம்ஓயு சைன் பண்ணாங்க. அங்கே 2 நாட்கள் முதலமைச்சர், அதாவது பிரதமரே அங்கே வந்து முகாமிட்டிருந்தார். இங்கே முதலமைச்சர் போய் கேட்கறதுக்கும் பிரதமர் கேட்கறதுக்குமான டிஃப்ரென்ஸ் ஒன்று, அப்போ மத்திய அரசோடைய சப்போர்ட் இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது சப்சிடிஸ், மத்திய அரசு நேரடியாக கொடுக்குற சப்சிடிங்கிறது வேற, குஜராத் அரசு அவங்க பாலிசிலேருந்து கொடுக்குற சப்சிடிங்கிறது வேற. அப்போ இது 2 பெனிஃபிட் அடையும் பொழுது இங்கேருந்து இப்படி தானே செமிகண்டக்டர் நிறுவனம் அங்கே போச்சு, அப்போ அதையும் தானே கணக்கு, அப்போ டபுள் சேலஞ்சு தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணுதுங்கிறார் அவர். அதாவது மத்திய அரசாங்கம் சப்சிடின்றது வந்து எல்லா இதுக்கும் தான் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் ஒன் பை ஒன்னாக அதை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். லிப் ஸ்கீம் அப்படின்னா யூனி லிப் ஸ்கீம்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி நிறைய கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ரெபேட் கொடுக்குறாங்க, சப்சிடி கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்குது. இங்கே லோக்கல் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஃபாரின் இங்கே லோக்கல் இன்வெஸ்டர்ஸும் சரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்க்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆகையினால இங்கே பிரதம மந்திரி குஜராத்துக்கு வந்தார் அப்படின்றதுனால அங்கே வந்து குஜராத்து சார்ந்தவர்னால அவரை வரவேற்று அவரை வந்து இன்வைட் பண்ணியிருக்கலாம் ஸ்பெஷலாக, அது ஒரு காரணமாக இருக்கலாம். அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல, பட் இங்கே வந்து இங்கே கூப்பிட்டுருந்தா இங்கேயும் பிரதம மந்திரி வந்திருப்பார் அப்படின்னு தான் நான் வந்து பியூஷ் கோயல் அவர் தாங்க டெசிக்னேட் பண்ணி அனுப்புறாரு. ஏன் பிஎம் வர மாட்டேங்கிறார்? எத்தனை இங்கே யூபியில் யூபியில் நான் சொல்கிறேன், உங்க நீ உங்களுக்கு தெரியலன்னா நான் சொல்கிறேன், யூபியில் நடத்தப்படுகின்ற யூபியில் நடத்துகிறப்ப யூனியன் கவர்மெண்ட்லேருந்து எத்தனை செக்ரட்டரிஸ் போய் அந்த ஜிம்மில் உட்காந்தாங்கன்றதையும் கவனத்துக்கு எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு கூப்பிட்டப்போ என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கன்றதையும் கேளுங்க. ஏன் இல்லைண்ணா, ஒரே ஒரு சிம்பிள்ண்ணே, நாளைக்கு நான் ஒரு இண்டஸ்ட்ரி கூப்பிட்டு வரேன், எங்கள் சிஎம்ஏ கூப்பிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காலேருந்து மைக்ரானுக்கு கொடுத்த அந்த சலுகையை தமிழ்நாடு அரசுக்கு பிஜேபி அரசாங்கம் மோடி அரசாங்கம் தருமா? ஒரு 1000 கோடி கொடுக்க முடியாது இந்த மாநிலத்துக்கு, எங்களால கொடுக்க முடியாதுன்னா இங்க வந்து சொல்லக்கூடிய இதுல ஸ்டாண்டர்டா வந்து ஒரு பாலிசி அதாவது நிறைய செக்ரட்டரிஸ் போனாங்க இங்க பிரதம மந்திரி போனாரு எல்லாம் சொல்றதெல்லாம் நீங்க இன்விடேஷன் கொடுத்திருந்தீங்களா அப்படின்றதான் எனக்கு தெரியல. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் தமிழ்நாடு நடத்தும் கொடுக்கறதுங்கிறது வேற, நான் சொல்றது அவர் போறதுடைய சப்போர்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அவர் போய் உட்கார்ந்து அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டெலிகேட்ஸோட சொன்னார்ல, பியூஷ் கோயல் வந்தாருன்னு சொல்றாரு, பியூஷ் கோயல் வந்தாரு ஜிம்முக்கு வந்தாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ அவர் வந்தது அவர் டெசிக்னேட் பண்ணி அனுப்புறாங்க இல்லையா? இப்போ எல்லா இடத்துக்கும் பிரதம மந்திரி தான் வரணும் அப்படின்னா இப்போ வந்து காணொலி மூலியமா தான் வந்து தான் அவர் இது பண்ணணும்.
ஏன்னா அப்புறம் நான் வந்து அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போவேன், நான் கார்பன் ஃபுட்பிரிண்ட் ரிடக்ஷன் அப்படின்ற சப்ஜெக்ட் அதெல்லாம் வேணாம், தேவையில்லாத டாபிக் ஏதோ பேச ட்ரை பண்றீங்க நீங்க, ட்ரை பண்ணுங்க நான் வரேன் நான் பேசுவேன். இது இதுதான் நான் சொல்ல வரேன், நான் வந்து இந்த தமிழக முதல்வருடைய வெளிநாட்டு பயணம் அமெரிக்க பயணம் வந்து வரவேற்கத்தக்க விஷயம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் போயிட்டு வந்தாரு, இவர் போறாரு, நீங்க கனெக்ட் பண்றீங்களா? அதை கனெக்ட் பண்றதுக்கான புள்ளியாவது என்னன்னு சொல்லுங்க. ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய போக்க கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அங்க போய் ரெண்டு டிஃபென்ஸ் காரிடருக்கான ஏதாவது கம்பெனிஸ் அங்க டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்ப முதலமைச்சர் போய் கொண்டு வர போறாரு. அது இருக்கலாம், காரணமாக இருக்கலாம், இல்ல இல்ல இருங்க, ஒரு மாதிரி நேரா மத்திய அரசு சொல்லிருப்பாங்களே அப்படி ஒரு செய்தியுமே வரல, நீங்க புதுசா சொல்றீங்க. குலசேகரப்பட்டினத்துக்கு அருகாமையில வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் ஏஜென்சி குலசேகரப்பட்டினத்துல வரப்போகுது, அதை எய்ம் பண்ணி ரெண்டு ப்ராஜெக்ட், அதை ஒட்டினா போல ஸ்பேஸ் காரிடார், ஸ்பேஸ் காரிடார் நீங்க ஒரு கனெக்ஷன் சொல்றீங்கல்ல, அந்த கனெக்ஷனுக்கு ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கணும்ல? இல்லங்க சுகிதா, போன மாசம் சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் போயிட்டு வந்தாரு, அதை தொடர்ந்து எங்க முதல்வர் போறாருன்னு கூட பேசிக்கோங்க. அமெரிக்கா வாரம் வாரம் இறப்பு பேசுங்க.